சினிமா நியூஸ்ல பேக் டு பேக் மூவிஸ் பாக்குறோம். ஃபர்ஸ்ட் நியூஸ் பாத்தீங்கன்னா சமீபத்தா ஹெச் பத்தி சேஸ் கண்டிப்பா எல்லாத்துக்கும் தெரியும், பயங்கரமான ஸ்டார் அண்ட் பேக் டு பேக் படங்கள் பண்றாங்க. அண்ட் ரீசெண்டா கோமாளித்ரி படத்துல ஜெயம் ரவி கூட பயங்கரமா பெர்ஃபார்ம் பண்ணி எல்லாத்தையும் கவர்ந்து கொண்டு போயிட்டாங்க சமீபத்தா ஹெச். அண்ட் பேக் டு பேக் நிறைய படங்கள் லைனா நடிச்சிட்டு இருக்காங்க. கண்டிப்பா பெரிய சில ஃபேன் பேஸ் பாத்தீங்கன்னா சோஷியல் மீடியா இருக்கு. ரீசெண்டா வந்து இன்ஸ்டாகிராம் பக்கத்துல பயங்கரமா போட்டோஸ் அண்ட் வீடியோஸ் சொல்லிட்டு ஏதாவது விஷயங்கள் போட்டு அவங்க ஃபேன்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் எங்கேஜிங்க வச்சிருக்காங்க. சோ ரீசெண்டா வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஒர்க் அவுட் பண்ற வீடியோ ஷேர் பண்ணி ரொம்ப ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கு. பொதுவாக இந்த லாக்டவுன் குவாரண்டைன் ஆரம்பிச்ச டைம்ல இருந்து எல்லா ஆர்டிஸ்ட் என்ன பண்றாங்க, ஒர்க் அவுட் வீடியோஸ், குக்கிங் வீடியோஸ், ஆடல் பாடல் கொண்டாடல், டிக்டாக் போட்டோஸ், செல்ஃபிஸ் சொல்லிட்டு ஏதாவது ஒரு விஷயம் சோஷியல் மீடியா ஷேர் பண்றாங்க. அந்த வகையில் சமீபத்தா ஹெச் வந்து பாத்தீங்கன்னா அவங்க வீட்டுல ரிங் எல்லாம் வச்சு ஒர்க் அவுட் பண்ற வீடியோ ஷேர் பண்ணி போட்டோ ஷேர் பண்ணி ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கு. அண்ட் கண்டிப்பா நீங்க பாத்திருப்பீங்க. உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. அண்ட் இவங்க மட்டும் இல்லைங்க, விஜய் ரம்யா ஆரம்பிச்சு எல்லா ஆர்டிஸ்டுமே இந்த லாக்டவுன் பீரியட ஒர்க் அவுட் பீரியடா மாத்தி எல்லா அவங்க ஃபேன்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ்க்கு தெரிவிச்சிட்டு இருக்காங்க. அண்ட் கண்டிப்பா உங்களோட ஃபேவரட்டான ஃபிட்னஸ் ஃப்ரீக் யார் அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல பதிவு பண்ணிட்டு ஆல் தி வெரி பெஸ்ட் சமீபத்தா ஹெச். மேலும் நிறைய படங்கள் பண்றதுக்கு வாழ்த்துக்கள் சொல்லிக்கலாம். நெக்ஸ்ட் நியூஸ் பாத்தீங்கன்னா ரஷ்மிகா மந்தனாவதி. அண்ட் கண்டிப்பா எல்லாத்துக்கும் தெரியும் நிறைய ஆண்களுக்கு கனவு கனியா இருக்காங்க. அண்ட் இங்கேயும் இங்கே மிங்கேயும் கவலைன்னு சொல்லிட்டு ஒரே ஒரு பாடல் இருந்தாங்க. சாரியை மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணி ஓவர் நைட்ல ஒவ்வொரு மாதிரி பயங்கரமா ட்ரெண்ட் ஆயிட்டாங்க. அண்ட் அதுக்கப்புறம் பேக் டு பேக் நிறைய நிறைய படங்கள் ஆப்பர்ச்சுனிட்டி சொல்லிட்டு பயங்கர பிஸியான ஹீரோயின் இருக்காங்க. அண்ட் கண்டிப்பா தெலுங்குல மட்டும் இல்லைங்க, தமிழ் கூட ஏராளமான ஃபேன் பேஸ் இருக்கு. ஸோ ரீசெண்டா இன்ஸ்டாகிராம்ல எப்போதுமே பயங்கர ஆக்டிவா ஏதாவது போட்டோ ஷூட் பண்ணி ஏதாவது போட்டோஸ் எல்லாம் போட்டு கியூட் கியூட்டா பாத்தீங்கன்னா அவங்களோட ஃபேன்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் இம்ப்ரெஸ் பண்ணுவாங்க. அந்த வகையில ரீசெண்டா ப்ளூ கலர் சாரியை போட்டு ஒரு அழகான போட்டோ போட்டு அவங்க ஸ்டைல ஒரு குட்டி கதையை போட்டிருக்காங்க. அந்த குட்டி ஷார்ட் ஸ்டோரி ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கு. நிறைய பேர் பயங்கரமா கமெண்ட்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் கண்டிப்பா டாக் ஆஃப் த இன்ஸ்டாகிராம் இருக்கு அப்படின்னு சொல்லாங்க. அண்ட் கண்டிப்பா நீங்க ரஷ்மிகா மந்தனா ஃபேன் இருந்தீங்கன்னா உங்களுக்கு அவங்களை எவ்வளவு பிடிக்கும் அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பதிவு பண்ணுங்க. அண்ட் கண்டிப்பா எல்லாத்துக்குமே தெரியும் பேக் டு பேக் தெலுங்குல படம் பண்ணிருக்காங்க. தமிழ்ல சுல்தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கார்த்தியோட இணைஞ்சு ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் ஃபுல் ஃபிளஜ் தமிழ் படம் நடிச்சிருக்காங்க. அண்ட் கண்டிப்பா இந்த கொரோனா கிரைசஸ் எல்லாம் முடிஞ்சோடனே கூடி சீக்கிரமா அந்த படம் வெளியிட நினைக்கிறேன். இது மட்டும் இல்லைங்க, நிறைய பேர் பயங்கர அவ்வளவு காத்திருக்காங்க ரஷ்மிகா மந்தனா நிறைய தமிழ் படங்களை பாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்கு ரஷ்மிகா மந்தனா எவ்வளவு பிடிக்கும் அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல பதிவு பண்ணிட்டு நீங்க சுல்தான் தேப்படுத்துக்கு அவ்வளவு வெயிட்டிங்ல காத்துட்டு இருக்கீங்க அப்படிங்கறது கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. அண்ட் நெக்ஸ்ட் நியூஸ் பாத்தீங்கன்னா விஜய் சித்து பத்தி. சோ சித்து எல்லாத்துக்கும் தெரியும் ஒரு விஜயவா ஆரம்பிச்சு இப்ப சீரியல் ஆர்டிஸ்டா பயங்கரமா கலக்கிட்டு இருக்காங்க. அண்ட் அவங்க பண்ற பாண்டியன் ஸ்டோர் சீரியல் வந்து சூப்பர் டூப்பர் ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கு. சோ விஜய் டிவியில அதிகமா டிஆர்பி இருக்கிற சீரியல்னா கண்டிப்பா பாண்டியன் ஸ்டோர் சீரியல் அப்படின்னே சொல்லாங்க. சோ ரீசெண்டா கோவிட்-19 காரணமாக நிறைய சீரியல்ஸ் எல்லாம் ஸ்டாப் பண்ணிச்சுதான். பட் இப்ப மறுபடியும் வந்து பாத்தீங்கன்னா 60 பேர் கொண்ட குழு வச்சு பிரிகாஷன்ஸ் எல்லாம் வச்சு கண்டிப்பா நீங்க சீரியல் எல்லாம் வந்து சேஃபா பத்திரமா ஆரம்பிக்கலாம் சொல்லிட்டு பெர்மிஷன் கொடுத்துருக்காங்க. சோ பெர்மிஷன் கொடுத்த உடனே இமீடியட்டா பாண்டியன் ஸ்டோர் சீரியல் வந்து சுறுசுறுப்பா பரபரப்பா ஆரம்பிச்சிட்டாங்க. சோ ரீசெண்டா வந்து பாத்தீங்கன்னா சித்து வந்து பயங்கர ஹாப்பியா இன்ஸ்டாகிராம்ல போட்டது மட்டும் இல்லாம இப்ப நம்ம சித்து வந்து பாத்தீங்கன்னா ட்விட்டர்லயும் அவைலபிளா இருக்காங்க. ஆமாங்க, ட்விட்டர் அக்கௌண்ட் ஆரம்பிச்சது மட்டும் இல்லாம குட்டி போஸ்ட் வந்து போட்டிருக்காங்க. ஜஸ்ட் ஜாயின் ட்விட்டர் டு பிரிங் ஈவன் க்ளோசர் டு யூ ஆல் அண்ட் யூ கேன் சீ மை அப்டேட்ஸ் ஹியர் டு லெட்ஸ் ஹேவ் சம் ஃபன் இன் ட்விட்டர்னு சொல்லி போட்டிருக்காங்க. சோ கண்டிப்பா இனிமே இன்ஸ்டாகிராம்ல மட்டும் இல்லாம விஜய் சித்துவ ட்விட்டர்லயும் பார்த்து பயங்கரமா நம்ம என்ஜாய் பண்ணலாம். அதையும் தாண்டி பயங்கரமான அப்டேட்ஸ் நமக்கு காத்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிருக்காங்க. அண்ட் கண்டிப்பா பாண்டியன் ஸ்டோர் சீரியல் பல திருப்பங்களோட ஆரம்பிக்குது. அண்ட் கண்டிப்பா நீங்க இவ்வளவு காத்துட்டு இருக்கீங்க அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. ஆல் தி வெரி பெஸ்ட் டு தி ஹோல் டீம். சோ பாண்டியன் ஸ்டோர் சீரியல் மட்டும் இல்லங்க, மறுபடியும் நிறைய சீரியல்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஹால்ட்ல வச்சு எல்லாமே ஸ்டார்ட் ஆயிருக்கு. அண்ட் நிச்சயமா நீங்க இவ்வளவு நாள் ரீட்டர் காஸ்ட் பண்ற சீரியல்ஸ் ஆகட்டும் இல்ல எபிசோட்ஸ் எல்லாம் பார்த்து எல்லாம் போயிட்டு இப்ப நிறைய சுவாரஸ்யங்களும் திருப்பங்களும் சீரியல்ஸ் எல்லாம் பார்க்க போறீங்க. சோ உங்களோட ஃபேவரட்டான சீரியல் என்ன அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல பதிவு பண்ணிட்டு மறக்காம கலெக்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் அப்கோர்ஸ் வீட்டுல இருந்தபடி சினிமா கிளிக் பண்ணலாம், பெல் ஐகான் பிரஸ் பண்ணிருங்க. அண்டில் தென் பை ஃப்ரெண்ட்ஸ், ஸ்வாதி கிருஷ்ணன், டேக் கேர், ஸ்டே ஹோம் அண்ட் ஸ்டே சேஃப்.